வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாகை தமிழா. இன்றைக்கி நம்ம வாகை தமிழால் பார்க்கக்கூடிய டிஷ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உப்மா அப்படின்னாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு சலிப்பான உணவு, அது மட்டும் இல்லாமல் யாருக்குமே அவ்வளோவா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டே சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது உப்மா பண்ணி கொடுத்தா எல்லாருமே விரும்பி சாப்பிடணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது தான் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா வந்துச்சு. அதை தாங்க இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். என்ன அப்படின்னா, மீன் மேக்கர் உப்மா அப்படின்றத வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாகவும் இருந்திருக்கு, அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தென் அது எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றியான ஃபுல் வீடியோ வந்துட்டு நம்ம தொடர்ந்து பார்க்கலாம், வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, மீன் மேக்கரை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. தென் நீங்கள் அதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் வந்துட்டு நம்ம எப்பயுமே உப்புமாக்கு தேவையான கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, தென் லைட்டாக இஞ்சி சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாயிருக்கும். இஞ்சி சேர்த்ததுக்கப்புறமா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின வெங்காயம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த வெங்காயம்லாம் வந்துட்டு சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்துட்டு ஒரே ஒரு பெரிய தக்காளி சேர்த்துருக்கேன். ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு சேர்த்துக்கோங்க. ஸோ நான் கால் கிலோ உப்புமா வந்துட்டு நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு அதுக்கு ஒரு தக்காளி போதுமானது. ஸோ ஒரு தக்காளி வந்துட்டு நல்லா வணங்கணும், அதுக்கு வந்துட்டு லைட்டாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைட்டாக வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துனீங்க அப்படின்னா, ஆக்சுவலாக ஏன்னா நம்ம மீன் மேக்கர் சேர்த்த போகிறோம், ஸோ மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்போ தக்காளியெல்லாம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மீன் மேக்கர், அந்த மீன் மேக்கரை வந்துட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம். மீன் மேக்கர் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறமா வந்துட்டு லைட்டாக வந்துட்டு உப்பு, அந்த மீன் மேக்கருக்கு தேவையான உப்பு, மிளகாத்தூள் இது எல்லாமே சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க. வணங்கினதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உப்புமாவுக்கு தேவையான அளவு தண்ணி. ஆக்சுவலாக வந்துட்டு இது கால் கிலோ உப்புமா அப்படின்றதுனால வந்துட்டு நான் ஓரளவுக்கு வந்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆக்சுவலாக கால் கிலோ ரவைக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக தெரியும். இப்போ மீன் மேக்கர் வேறு சேர்த்துருக்கோம் அப்படின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்துட்டு சேர்த்துக்கோங்க. தென் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாச்சு, கொஞ்சமாக வந்துட்டு லைட்டாக உப்பு மட்டும் வந்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். ஸோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த தண்ணி வந்துட்டு நல்லா பாயில் ஆகணும். இப்போ பாருங்கள் தண்ணி வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க ரவை, நான் ஆல்ரெடி வந்துட்டு எண்ணெயில் நல்லா வந்துட்டு ரவையை வறுத்து வச்சிட்டேன். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ரவையை போட்டு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி வந்துட்டு ரவையை போட்டு நல்லா கிண்டிக்குங்க. அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த கட்டிகள் இல்லாமல் உப்புமா நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நல்லா போட்டு நல்லா கிண்டிக்கோங்க. தென் இந்த மாதிரி கிண்டிங்க அப்படின்னா உப்புமா வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிரும். பார்த்தீங்க அப்படின்னா உப்புமா வந்துட்டு எந்தளவுக்கு வந்துட்டு இறுகிருச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அவ்வளோதாங்க, உப்புமா வந்துட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சாச்சு. இது வந்துட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். உப்புமா அப்படின்னாலே வெறுத்து ஒதுக்கிட்டு இருந்தவங்க கூட உப்புமா அப்படின்றது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தென் நம்ம வாகை தமிழர் சேனலில் பார்த்திங்க அப்படின்னா பாரம்பரியமான உணவு பழக்க வழக்கங்களும் இயற்கை தொடர்பான மருத்துவ குறிப்புகளும் வந்துட்டு நம்ம பதிவேற்றம் செஞ்சுட்டு வரோம். ஸோ சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா தான் நாங்கள் அப்பப்போ அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.